إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم. உங்களுக்கு எதிரிகள் உங்கள் குழந்தைகளிலும் உங்கள் மனைவிகளிலும் இருக்கிறார்கள். முதல்ல இந்த எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். குர்ஆன்ல வந்த மனைவி மக்களை குறித்த வார்த்தைகளிலேயே ரொம்ப அபாயமான வார்த்தை என்னன்னா, உங்க எதிரி யாருன்னா உங்க மனைவிகளிலும் மக்களிலும் எதிரிகள் உண்டு. குழந்தை அழகான வாக்கியம் வாக்கியானி, எல்லா மனைவியும் எல்லா குழந்தையும் எதிரிங்கிற மாதிரி பொருட்சத்தான் பேசல. மனைவிகளில் சிலர், குழந்தைகளில் சிலர் உங்களுக்கு எதிரிகள். நீங்க அந்த பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்க கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனைவியும் மக்களும் இருந்தால் இவர் உடனடியா ரொம்ப வேகமா உஷாரா இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் விட்டு அவங்க கட்டுவாங்க. அது எப்படி நாமெல்லாம் நல்லா ஸ்டடியா இருக்கணும், நம்ம குழந்தைகள்லாம் நம்ம கடத்துருமா? நாம அப்படியெல்லாம் இல்லை, நாம அதை அறிஞர்கள்லாம் நினைக்கலாம். குர்ஆன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா சூரத்துல் கஃப்ல, சூரத்துல் கஃப்ல அந்த வரலாறுலாம் வேணாம், இது மட்டும் குதிரலேஸ் தான் ஒரு பையனை கொண்டுருவாங்களோ, குதிரலேஸ் தான் ஒரு பையனை கூட செய்வாங்க. அந்த பையன் ஏன் பொண்ணாங்க அப்படின்னு வரும்போது குர்ஆன்ல வருது, வம்பல் உலாம், அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்ட சிறுவன் பக்கான அவ்வா முக்மினே, அவங்க அம்மாவும் அத்தாவும் நல்ல முஸ்லீம். ஃபஹஸீனா அலிஹிதுஹுமா துரியானம் ஒரு குஃப்ரா. இந்த பையன் பெருசாகி முஸ்லீமாக இருக்கிற அந்த அம்மா அத்தாவை இவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. எனவே நாம் அதை கொண்டு மாறி சொல்லுவோம். அல்லாஹ் ஏற்பாட்டுடைய அறிவிப்படி சொல்லுகிறான். என்ன தெரியுதுன்னா சில குழந்தைகளால அது முடியும், எது ஈமான்ல இருந்தே தாய்ல கூட வெளியில கூட போயிடுவாங்க, கொண்டு போறது உண்டு நிர்பந்தமா. நூத்துல ஒன்று ரெண்டு அப்படி நடக்கும் செய்து இவன் போய் யாரையாவது கூட பழகி அந்த மதத்துல சேர்ந்தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் மகன் அவன் செவ்வாத்தையும் அவன் வாழ்க்கை அவனை சார்ந்து அவன் அவன் அவனை சார்ந்து இந்த பெற்றோர்கள் இருக்காங்க. வேற வழி இல்லை, அவன் கூட தன்னை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உண்மையாக இருப்பவர்களை ஈமானை விட்டும் நகர்த்தி வைக்கிற அளவுக்கு கூட பிள்ளைகள் இருக்கலாம், உருவாகலாம். நீங்க அப்படி நிறைய தெரியுது. ஒரு காலத்துல அது சதுரலி இஸ்லாமுடைய வரலாறு தான் படித்தோம். இடைக்காலத்துல எல்லாம் எவ்வளவு நடக்கிற மாதிரி தெரியல, ஆனா இப்ப சமீப காலங்களில் இதெல்லாம் நடக்குது. மகோ எங்க போச்சோ அந்த வீட்டோட போய் அப்படியே பதமாறு போகிறது. மறுபக்கம் இதையும் மறுக்கிறதுக்கு இல்லை, குடும்பத்தோடு சில பேர் இஸ்லாத்தில் வருவதற்கு உண்டு, அதுவும் நடக்கிறது. இந்த ரொம்ப மோசம் என்னன்னா ஈமானம் முழுசா இது பண்ணிட்டு போறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. சென்னையிலேயே காவல்துறையில வச்சு ரெண்டை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் எல்லாரும் கேட்குறாங்க, அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க மாமா அவங்களுடைய சித்தர்மா எல்லாம் யாரும் வேணாம் நான் போகிறேன், நான் விருப்பினரோட போகிறேன், விருப்பினரோட போகிறேன். ஏன் வேணாம்? இல்லை நான் நான் போய் இருந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது. ஏன் கஷ்டம் கொடுக்குற பிள்ளை என்ன லேடி இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாங்க, அது திரும்ப திரும்ப சொல்லுது. நான் பல தடவை தப்பு பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில், அதனால நான் அங்கே போய் இருந்து அந்த தப்போடு அவங்க கூட வாழக்கூடாது. சரி, அந்த தப்பை எல்லாம் இவங்க மன்னிச்சு இது பண்ணுறாங்க, இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க, என்னென்னமோ கருத்து நடந்தது. ஒத்த வரி தான், ஒத்த வரி இல்லை என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்லி ஊதேவி தொலைஞ்சா சரின்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே விட்டு விட்டு வருகிறார்கள். நான் சொல்றதுலாம் அடையாது, வெளியில் வருகிறார்கள் போய் சேர்ந்து போட்டு அவருடைய தோழி ஒருவர் போல் செய்கிறார். இந்த பெண்ணின் மீது
வாய்ந்து ஒரு செயல்படுக்காக தப்சீர்ல இதை தவிர்க்க வேண்டும். நிறைய நூற்று கணக்கில் மார்க்கத்தை விட்டுட்டு பையன் மார்க்கத்தை விட்டுட்டு புள்ள சில நேரம் தான் எந்த பையனை சார்ந்திருக்காங்களோ அந்த பையன் பின்னாடியே அந்த குடும்பம் ஒரு குரான் சொல்லுகிறது அன்புரியுமா துணியான பெருசாகி இவங்கெல்லாம் தாயிடக்கூடிய மகமாற செய்து விடுவார்கள் அந்த பயம் இருக்கிறது. அதனால அந்த குழந்தை இருக்கிறது போன்றார் அப்படின்னு குரான் வருதா இல்லையா? நிறைய செய்தி நாடு முழுக்க இன்னைக்கு இந்த மாதிரி உள்ள குழந்தைகளால் பழியை தலையில் போட்டு கொண்டு கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு தெருவுடையும் ஃபேமிலி உண்டு அடுத்து உட்கார்ந்து இருக்கிற ஃபேமிலி உள்ள என்னன்னா என் பிள்ளை இப்படி போயிடுச்சு அடுத்து என் பையன் இப்படி போயிடுச்சு. அப்போ குழந்தைகள் ஃபித்னா என்று வரக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தை இவ்வளவு தூரம் அது வந்து உண்மையான வாசகம். காசு பணத்தினுடைய ஃபித்னாவை அந்த ஃபித்னாக்களை பார்க்கிற போது காசு பணத்தினுடைய ஃபித்னாவை பார்க்கிற போது இந்த குழந்தைகளுடைய ஃபித்னா அதை விடவும் அபாயம். அதனால தான் அல்லாஹ் சில மனைவிகள் சில குழந்தைகளில் இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். அதனால தான் திரும்ப 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 நன்மார்களை பற்றி மட்டும் பேசாம அவங்க மகன்களோடு சேர்ந்து இப்ராஹிம் மோடி இஸ்மாயிலுடைய வரலாறு மரியம் அம்மாவை பேசும்போது ஈசாவுடைய வரலாறு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அவர் மகனுக்கு ஒரு பக்கம் நீண்ட இதை செய்கிறார் உபதேசம் இறைவனை அஞ்சி நடந்தால் உங்கள்
மூன்றாவது வசனத்தோடு அத்தியாசத்தை முடிக்கிறார். அதாவது இந்த சாணத்துக்கு ஆறா இந்த உலகத்தில் நான் அனுபவித்துக் கொள்கிற செல்வங்கள், அது பொருள் செல்வம், குழந்தை செல்வம், எல்லா செல்வங்களையும் அவனுக்கு விருப்பமான முறையில் ஆக்குபவர்களாகவும், மரணத்திற்கு பின்னும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாகவும், அவனுடைய நினைவை பெற்றும் தடுக்காத அளவுக்கு அல்ல இந்த செல்வங்களை எல்லாம் நமக்கு தந்தவர்கள் வராத அமீன்பாக